அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நூரலியா அந்த பேக்கில் வந்து ஒரு லேக் தெரியுது. அந்த லேக் இன்ஃப்ரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். இப்போ வந்து கோயத்துடைய முக்கியமான தகவல் ரெண்டு வந்திருக்கு, அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளோ பதிவாகி உள்ளதை அதை பார்த்துட்டு போயிடுவோம். நேற்று கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 39 பதிவாகி உள்ளது, மரணங்கள் 0, ஐசி கேஸ் 3. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 99.32% பதிவாகி உள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,685 பேருக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 39 பேர் மட்டும்தான். இப்போ கோயத்துடைய முக்கியமான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன அப்டேட், அதாவது பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லாவரம் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. பல்லாவரம் ஸ்டாப் பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் லாட்ஜ் இருக்குது, அதாவது ஜனதா தட்டு பக்கத்தில். இன்ஷால்லா நீங்கள் வாங்க, ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா தம்பி இருக்காரு, அவர் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இன்ஷால்லா நீங்கள் வாங்க, தம்பியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது, இந்த நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 41% சர்டிஃபிகேட் வந்து கோயத்துடைய எம்ஓஹெச் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூன் ஆப்பில் வந்து, அதாவது இம்யூன் லிங்கில் பதிவு பண்ணும்போது நிறைய பேர் வந்து கியூஆர் கோடு மிஸ்டேக் ஆகிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து சரியாக இல்லை, அதே போல் வந்து பேட்ச் நம்பர் சரியாக இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 41% வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,39,708 பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் அப்ரூவல் கிடச்சவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 344,746 பேர். கேன்சல் ஆனவங்க 194,962 பேர். அதனால் நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது கரெக்டாக பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது பூஸ்டர் டோஸ் சம்மந்தமான மிக முக்கியமான தகவல். பூஸ்டர் டோஸை மேண்டேட்டரி, அதாவது கட்டாயப்படுத்த போகிறதான் எம்ஓஹெச் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கிடையாதுங்க, மேபி வந்து இது வந்து டிலே ஆகலாம், உடனே பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கோயத்துக்கு போகிறவங்க தாராளமாக ரெண்டு வேக்சின் போட்டுட்டு போங்க, அதாவது ரெண்டு வேக்சின், அதாவது இம்யூன் ஆப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேருந்து வரவங்களும் பயப்படாதீங்க, தாராளமாக நீங்கள் வரலாம். ஓகேவா? இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ பண்ண மாட்டாங்க, மேபி வந்து ரொம்ப நாள் ஆகுங்க, மேபி வந்து 4 months, 5 months ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, போட்டுட்டு வரணும்னு சான்ஸ் கிடச்சா போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி நான் எமர்ஜென்சியாக ஊருக்கு போனேன்னா நீங்கள் தாராளமாக வரலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு வேக்சின் இம்யூனில் க்ரீன் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கோயத்துக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு சுற்றிட்டாங்க, அதாவது நூரில் பார்த்தீங்கன்னா பார்க்கு போயிட்டேன், அப்புறம் இந்த லேக்கு, அப்புறம் வேற எங்கேயோ ஹார்ஸ் ரைடிங் என்னமோ சொன்னாங்க, அங்கே தான் போகணும் பாக்கி இருக்குது. இன்ஷால்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.